அன்பாத்மாக்கள் அனைவருக்கும் பிரபஞ்சமேதி சேவாசிரமத்தின் அநேக கோடி ஆத்ம நமஸ்காரங்கள். மக்கள்கிட்ட கேட்கறதுக்கு எங்கிட்ட ஏதாவது கேள்வி இருக்கா அப்படின்னு ஒரு அன்பர் கேட்டிருக்காரு. ஆனால் மக்கள்கிட்ட கேட்கறதுக்கு எங்கிட்ட நிறையா கேள்வி இருக்கு. ஆனால் இப்போதைய சூழ்நிலையில் நான் மக்கள்கிட்ட கேட்கறது என்னென்னா, முதல்ல நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் கேட்கணும் சொல்லணும் அப்படின்னு எப்பொழுதுமே விரும்புகிற ஒன்று. அதுதான் அடிப்படையாக நீங்கள் எல்லாரும் உங்களுடைய மனதை நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மனம் உங்களையும் உங்களுடைய வாழ்க்கையையும் உங்களை சார்ந்த எல்லாவற்றையும் அது நல்லா வச்சுக்கும். அப்படிப்பட்ட ஒன்று நம்ம ஒவ்வொருத்தருடைய மனதுக்குள் இருக்கணும். அதனால் டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே குட் மார்னிங் என்று சொல்கிறதுக்கு பதிலாக குட் மைண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பித்தோன்னா, நம்ம ஒவ்வொருத்தருடைய மைண்டு தான், மனம்தான் ஒவ்வொரு மார்னிங்கு, ஒவ்வொரு ஆஃப்டர்நூனை, ஒவ்வொரு ஈவினிங்கு, ஒவ்வொரு நைட்டை நல்லா வச்சுக்கிறது அல்லது நல்லா காட்டுறது, நல்லா மாற்றுறது எல்லாமே நம்முடைய மைண்டு தான். அதனால் உங்களுக்கு நான் கேட்குற கேள்வி என்னென்னா, உங்களுடைய மனம் நல்லா இருக்கா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் நான் நல்லா இருக்கேன் அப்படிம்போம். நான் நல்லா இருக்கேன் என்பதற்கு அர்த்தம் என்னங்க? என் உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம் எடுத்துக்கிறதா, என்னோடய உடை நல்லா இருக்குன்னு எடுத்துக்கிறதா, என்னுடைய வீடு நல்லா இருக்குன்னு எடுத்துக்கிறதா? அதனுடைய அடிப்படையான அர்த்தமே என்னென்னா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் அதனுடைய அர்த்தம் உங்களுடைய மனம் நல்லா இருக்கா என்பது தான் அர்த்தம். அதனால மக்களே, நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய மனதை நீங்கள் நன்றாக வைத்திருங்கள். உங்கள் மனதை நீங்கள் நன்றாக வைத்திருந்தால் உங்களுடைய குணங்கள் நன்றாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள், பேச்சுக்கள், செயல்கள், உங்களுடைய திட்டங்கள், கனவுகள், கற்பனைகள், உங்களுடைய குறிக்கோள்கள், நோக்கங்கள், லட்சியங்கள், ஏன் உங்களுடைய மொத்த வாழ்க்கையுமே நல்லா இருக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய மனம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். எனவே நான் எப்பொழுதுமே உங்ககிட்ட கேட்கறது இந்த கேள்வி தான், உங்களுடைய மனம் நல்லா இருக்கா? அதுதான். அதனால எப்பொழுதுமே உங்களுடைய மனம் நன்றாக வைத்திருக்க நீங்கள் உங்கள் மனதை அன்பான மனமாக, அமைதியான மனமாக மாற்றிக்கொண்டே ஆக்கிக்கொண்டே இருங்கள்.